ஷார்ப்பாக சொல்லிருங்க ஏன் உங்களுக்கு அரசியல் பிடிக்கல கோவிட்ல பணம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல நான் அத வேண்டாம் சொல்லிட்டேன் அதே போல இது கேஸுக்கு சப்சிடி கொடுத்தாங்க அது வேண்டாம் சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா கேட்க கேக்க

மருத்துவம் ஃப்ரீ உன இற அனிக்கிதே உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கி ஏடா இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ் இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிறது மட்டும் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நீங்க ஜோக்கர் அரசியலுக்கு வரவங்க எல்லாரும் ஆக்சுவலா சர்வீஸ் பண்ணதா வராங்க மோஸ்ட்லி

இட்டு வருஷமா என்னால் ரேஷன் கார்டு மீட்க முடியல புது கார்டு வாங்கினோன்னா டைவர்ஸ் வாங்கியிருக்கணும் இப்போ டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலையவேனா ஏன் உடல்நிலையை பார்ப்பேன் வாழ்க்கை மயிறு வாழ்க்கை மயிரு இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசல்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டை அது பண்ண கொடுக்கும் அப்படியா ஓ அதுவே உங்களுக்கு தெரியாத அப்படியா சிவருக்கு இருக்கு

இது மாதிரி நாலு பேர் கேள்வி எட்டிருந்தாங்கன்னா நாங்கள் தெரிந்திருப்போம் தம்பி அவங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் சார் எங்களுக்கு அதுலேருந்து அது அரசில் இருக்கிறவங்க வந்தே ஒரு கடவுள் மாதிரியும் ராஜாக்கள் மாதிரியும் தான் சார் கண்ணுக்கு தெரியப்படுறாங்க உனக்கு இதில் தான் பிரச்சனையா ஒரு சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் இந்த சினிமாலாம் ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே போகிறபோது அரங்கமே எழுந்தென்று கைத்தறது எட்டு கோடி பேர் பார்க்குறான் சென்டிமெண்டா பேசி செக் பண்ணிடுவோம் போல டீப்பா இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரைத் தொடைத்தவன் தான் என்ன தப்பு

சாதியை சார்ந்தோ மதத்தை சார்ந்ததான் பயணிக்குது அரசியலுக்குள்ள சாதிக்கும் மதத்துக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கல இப்பதான் ஆரம்பிக்கலாம் ஜாதி உதவி ஒழிப்பை எது பேசுகிறது ஜாதி ஒழிப்பை மக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க யாரா சொன்ன நீ தானே சொன்ன ஜாதி ஒழிப்பை தீவிரமாக பேசுவது யார் ஏதாவது கம்பெனி பேசுதா இல்ல இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா உங்க அசோசியேஷன் எதுவும் பேசுதா இல்ல வேற ஏதாவது சங்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கம் கம்பெனிகள் இருக்கக்கூடிய சங்கங்கள் எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேங்கிறது அப்ப ஜாதி ஒழிப்பை பற்றி எந்த அமைப்பு பேசுகிறது அரசியல் தான் அரசியல் தானே பேசுது ஆமா மறந்தே போச்சுடா உங்களுக்கு ஜாதிதானே தானே ஒழியணும் ஆமா அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா பேசணும் அரசியல் இருக்கணுமா இருக்கக்கூடாதா இருக்கணும் சார் இருங்க இத்துடன் இந்த நிகழ்ச்சி தம்பி ஒரு நிமிஷம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க